வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் வயநாடு நிலச்சரிவு நிகழ்வு இந்த பேரிடரை நாம் யாரும் இதுக்கப்புறம் எவ்வளோ வருஷனாலும் மறக்கவே போறதில்ல அப்பேற்பட்ட இடராக அமைஞ்சிருக்கு இதுக்கு கிளைமேட் சேஞ்சு தான் காரணம்னு சில பேர் சொல்றாங்களே அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இதை தாண்டி வேற எதுனா உண்மை காரணங்கள் இருக்கா அது என்னென்ன இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற போகலாம் கடந்த ஜனவரி மாதம் சைனாவோட யுனான்லேயும் கடந்த மே மாதம் பப்புவா நியூகினிலையும் கடந்த ஜூலை மாதம் சுலவேசி ஐலாண்ட் இருக்கில்ல இந்த இடங்கள்லையும் சொல்லிட்டு இப்படி பல பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு இப்போ இது எல்லாம் சார்ந்த நீட்சியாக தான் கேரளாவில் வயநாட்டில் நாம் இப்போ நிலச்சரிவு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு இங்கே இது புதுசாக இருக்கலாம் மேபி ஆனால் உலகம் முழுக்கவே இந்த வருஷம் நிலச்சரிவுகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் இந்த யுனான் பப்புவா நியூகினி அண்ட் சுலவேசி இந்த பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக மட்டும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை நாம் பறி கொடுத்துருக்கோம் வயநாட்டை இதோடு கம்பேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கே புரியும் அங்கேயே இங்கே வெவ்வேறு கிடையாது உலகம் முழுக்க நிலச்சரிவு இந்த முறை அதிகமாக ஏற்பட்டுட்டுருக்குன்ற உண்மை சீனா பப்புவா நியூகினி சுலவேசி கேரளா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி என்ன தெரியுமா நிலச்சரிவு மட்டும் ஏற்படுறதில்ல அது கூடவே புயல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட்டு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேய் மழை அடிக்கிறது இது எல்லா இடங்களையும் ஒன்றா இருக்குது நாம் இங்கே புயலை பெருசாக பார்க்கல ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் கேரளா பேஸ் பண்ணி சொல்லிட்டுதான் இருந்தால் பல இயற்கை இடர்கள் ஒரே நேரத்தில் அடிக்கிறத நாம் இப்போ புதுசாக பார்க்குறோங்க ஒரு நாட்டில் இது போல் இருந்த வேணா முன்னாடி நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் பல பகுதிகளில் இப்போ இதான் நிலமை இதனால் ஆய்வாளர்கள் என்ன நம்ம சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க இன்டென்சிஃபையிங் கிளைமேட் சேஞ்ச் காரணமாக இருக்குமோ இது போல் ஒரு மிகப்பெரிய பேரிடர் மாற்றத்துக்கு ஒரு மாதிரி பல்காக பேரிடர்கள் ஏற்படுறதுக்கு அப்படின்ற சந்தேகத்தை இங்கே முன்வைக்கிறாங்க ஆனால் இது வெறும் சந்தேகம் மட்டும்தான் இருக்குது கூற்றா மட்டும்தான் இருக்குது இது இன்னும் நிரூபிக்கப்படலை ஏன்னா இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடை பல பேரும் கிளைமேட் சேஞ்சால்தான் ஏற்பட்டிருக்குறத அடித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதில் உண்மை என்னென்னா இதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்குது கிளைமேட் சேஞ்செலாம் ஒரு அல்டிமேட் லெவல்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குதுங்க ஹியூமன் எரர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே அது கூட ஒரு காரணமாக உள்ளே வந்து நிற்கிது பிரதான காரணமாக உள்ளே வந்து நிற்குது நிலச்சரிவுக்கும் ஹியூமன் எரருக்கும் என்ன ப்ரோ சம்மந்தன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் நிறைய ரிப்போர்ட்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கும் உண்மை புரியும் ஸோ நம்ம எடுத்ததுமே கிளைமேட் சேஞ்சு மேலே படியை போட்டுற முடியாது அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் இந்த நிலச்சரிவுகள் சார்ந்த அவேர்னஸும் பயமும் எப்போ திரும்ப மக்களுக்கு வந்துச்சு அதிகமாச்சுன்னு சொல்லலாம் வந்துச்சுன்னு சொல்கிறத விட கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏற்பட்ட கேதார்நாத் லேண்ட்ஸ்லைடு அண்ட் ஃப்ளட் இருக்குல்ல இந்த நேரத்தில் அப்போ தான் அப்போ தான் நிலச்சரிவால் இவ்வளோ கொடுமலாக ஏற்படுமான்னு இந்தியர்கள் எல்லாருமே விழிப்புதுங்கி பார்க்க ஆரம்பித்தாங்க ஐஐடி மெட்ராஸ் இருக்குல்லங்க இந்த டீம் ஒரு ப்ராஜெக்ட் சார்ந்து கிளம்புறங்கிறாங்க மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் இருக்குல்ல இதன் மூலமாக அந்த முயற்சி அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க அப்பேற்பட்ட பெரிய முயற்சிக்கு ஒரு பலனும் கிடச்சிதுங்க அந்த பலனுக்கு பேர் தான் ஐஎல்எஸ்எம் ஹை ரெசொல்யூஷன் ஐஎல்எஸ்எம்னு சொல்லலாம் அதாவது இந்தியா லேண்ட்ஸ்லைடு சசப்டபிலிட்டி மேப் இதன்படி சில புள்ளி விவரங்களை அவங்க ஃபுல்லாக அக்குமிலேட் பண்ண ஆரம்பித்தாங்க நிலச்சரிவால் உலக மக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்கள இதில் எட்டு சதவீதம் பேர் இந்தியர்களாம் இந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் அது நம்மளுக்கு தெரிய வருது ரெண்டாயிரத்தி ஒன்று அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ளே மட்டும் நிலச்சரிவுகளை சிக்கி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்களாம் இந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்தால் அப்படியே ஆப்போசிட்டாக வேறு எதனால் பகுதிக்கு போகிறது பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறதுன்னு சொல்லிவிட்டு ஆயிரக்கணக்கில் இது போல் குடிப்பெயர்வு இங்கே நடந்திருக்கான் இதெல்லாம் தாண்டி மக்கள் சாஸ்திரா அதாவது இந்த இன்ஸ்டியூட் இருக்குல்ல இதில் இருக்க ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேகசினுங்க இவங்க ஒரு பெரிய ஆர்டிக்கலை வெளியிடுறாங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க ஐஎல்எஸ்எம்மோட கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல அதை சார்ந்த பப்ளிகேஷன் தான் அது இந்தியாவில் பதிமூன்று புள்ளி ஒன்று ஏழு சதவிகிதம் பகுதிகளில் நிலச்சரிவு பேராபத்து இருக்குதுன்னு அதில் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது இதுக்கு முன்னாடி சில நிபுணர்களால் எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருந்துச்சு ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு ஒரு அஞ்சு பர்சன்ட்டு ஆறு பர்சன்ட் ரெண்டாம் தான் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரிஜினல் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஒன்று ஏழு சதவிகிதம் எதுக்கான இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன்னா நாலு புள்ளி ஏழு அஞ்சு சதவிகிதத்துக்கு மேலே போயிட்டாலே அதை வெரி ஹைலி சசப்டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்துறது அதுவும் வெரி ஹைனா அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துறதான் எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆனால் ஒரிஜினல் வேல்யூவேஷன் எவ்வளோ தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஐஎல்எஸ் மூலமாக எப்போ ஏற்பட தகவல் ரிவியல் பண்ண படிச்சு பாருங்கள் இதை இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு இனிச்சியாக சொல்கிறேன் வெரி ஹைலி சசப்டபுள் இருக்குல்ல இது சிக்கிம்க இந்தியாவில் டாமின்டாக வரது இந்த லிஸ்டில் சிக்கிம் தான் இதோட ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் இருக்குன்னு சொன்னாங்க வெரி ஹைலி சசப்டபிள் இமயமலை இருக்குல்ல இதுக்கு வெளியே நீங்கள் நிலச்சரிவு அபாயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக கேரளாவுக்கு வந்துடுறாங்க சிக்கிம் கடுத்து அதாவது ஹிமாலயை தாண்டி பார்த்தா கேரளாவில் தான் அதிக ஆபத்து இருந்திருக்கு அந்த நிலச்சரிவு சார்ந்து கேரளாவில் பதினான்கு சதவிகிதம் பகுதிகளில் இந்த பேராபத்து இருக்கா இதை தொடர்ந்து தான் அதாவது கேரளா தொடர்ந்து தான் ஒடிஷா அருணாச்சல பிரதேஷ் அப்புறம் இந்தியாவோட மற்ற பகுதியில் எல்லாமே ஃபாலோ ஆகுது டேஞ்சர் லைனு இந்தளவுக்கு இருக்குது கேரளாக்கு அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும் இயற்கையை நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆனால் அங்கே இருக்கிற மக்களை மட்டும் வேறு இடத்துக்கு மாத்திரிக்கலாம் எது நம்மளால முடியலை அதை நம்ம செய்யலை அதை அந்த ரிப்போர்ட் தெளிவாக காட்டுது சார் அவங்களும் விடுங்க அடுத்தபடியாக இஸ்ரோ என்ஆர்எஸ்சின்னு சொல்லுவாங்க அதாவது இஸ்ரோவோட நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர் இவங்க கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லேண்ட்ஸ்லைடு அட்லாஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பட்டியலை தொகுக்கிறாங்க அதாவது இந்தியாவில் இருக்க மாவட்டங்கள் இருக்குல்ல இதில் எங்கெங்கெல்லாம் அதிகப்படியாக நிலச்சரிவு அபாயம் இருக்குது அது சார்ந்த மிக முக்கியமான பட்டியல் இந்த பட்டியல் வெளியே வந்ததே பல பேரும் தெரிஞ்சிருக்காது உண்மையாக மக்களே கேரளாவில் இது போல் ஏற்படுறதுனால தான் இந்த பட்டியல் வரைக்கும் பல பேர் இப்போ தெரிஞ்சுக்கிறோம் இப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதான் நீத சொன்னோம் பதினேழு மாநிலங்களை சேர்ந்த நூற்று நாற்பத்தி ஏழு மாவட்டங்கள் இது கூடவே ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸும் சேர்ந்துடும் இது எல்லாம் அக்குமலேட் பண்ணி தான் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க இதில் ஷாக்கிங்கான ட்ரூத் என்ன தெரியுமா இந்த லிஸ்ட்டில் டாப் ஃபிஃப்டியில் பதிமூன்று கேரள மாவட்டங்கள் இருக்கிறது பதினாலு தான் பதிமூணு உள்ளே வந்துருச்சு இந்த லிஸ்ட்டில் மூன்றாவது இடத்த பிடிச்சது திரிஷூர் அஞ்சாவது இடத்துல பாலக்காடு ஏழாவது இடத்துல மணப்புரம் பத்தாவது இடத்துல கோழிக்கோடு பதிமூணாவது இடத்துல வயநாடு பதினஞ்சாவது இடத்துல எர்ணாகுளம் பதினெட்டாவது இடத்துல இடுக்கி இருபத்தி நாலாவது இடத்துல கோட்டயம் இருபத்தி ஆறாவது இடத்துல கண்ணூர் இருபத்தி எட்டாவது இடத்துல திருவனந்தபுரம் முப்பத்தி மூணாவது இடத்துல பத்தனம் திட்டா நாற்பத்தி நான்காவது இடத்துல காசர்கோடு நாற்பத்தி எட்டாவது இடத்துல கொல்லம் ஸோ இந்த லிஸ்ட் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் மட்டும் எஞ்சிருக்கு ஆலப்பி ஆலப்புழா அதுக்கு அந்த பட்டியலில் நூற்று முப்பத்தி எட்டாவது இடம் கிடச்சிதுங்க அதாவது இந்த ரெட் கலர் எங்கே ரொம்ப டார்க்காக இருக்கும் அது எல்லாம் ஆபத்து அதிகமாக இருக்க பகுதிகள்னு அர்த்தம் அலப்பி இங்கே இருக்கா இது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் வெளியேற நேரத்தில் தெரியும் அதனால் இங்கே உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் கம்மி நடத்தும் ஆனால் அதுவே லிஸ்ட்டில் நூற்றி முப்பத்தி எட்டாவது இடத்த பிடிச்சிருந்துச்சு எனக்கு இப்போ இடத்துல நம்ம பயம் ஏற்படுது பதிமூணாவது இடத்துல இருக்க வயநாடுக்கே இப்பேற்பட்ட நிலமை இதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் சில டிஸ்ட்ரிக்ஸு மூணாவது இடத்துல திருஷூர் அஞ்சாவது இடத்துல பாலக்காடு ஏழாவது இடத்துல மணப்புரம் பத்தாவது இடத்துல கோழிக்கோடு அப்போ இந்த மாவட்டங்களோட நிலமை ஃப்யூச்சரில் எந்தளவுக்காக இருக்குது நம்மளுக்கு வயநாடு இப்போ ஒரு படிப்பணியை கொடுத்து நாம் திரும்பி இந்த நான்கு மாவட்டங்கள் சார்ந்தோம் அடுத்த அந்த பட்டியலில் இருக்க எல்லா மாவட்டங்கள் சார்ந்தோம் ஏதாவது ஆக்கப்புறமும் வேலையை முன்னெடுத்தால் டிசாஸ்டர்ஸை தடுக்கலாம் நினச்சி பார்த்துருப்போமா வயநாடு பேரிடரில் நாம் முந்நூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை இழப்போன்னு இப்போ நடந்துருக்கு போகிறேங்க நம்ம இதுக்கப்புறம் கையை பசஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் நின்றுட்டு இருந்தோம்னா நிறைய உயிர்களை இழக்க தான் வேணும் கடந்த செவ்வாய் அதிகாலை ரெண்டு மணிக்கு ஒரு முறை நிலச்சரிவு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஏற்பட்ட நிலச்சரிவு கரெக்டாக அதே நாள் நாலு மணிக்கு அதிகாலை நாலு மணிக்கு பெரிய அளவுக்கு ஏற்பட்டுச்சு வயநாட்டோடய மலை கிராமங்களான மேப்பாடி முண்டக்க சூரல் மலை அட்டமலை எல்லா பகுதிகள்லையும் கடுமையான உயிர் சேதம் இதுவரைக்கும் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை இருக்குல்ல முந்நூற்று ஐம்பதை கிராஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பெரிய டிசாஸ்டரில் இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்களே நாம் மட்டும் கரெக்டாக முன்னாடியே விழிச்சிருந்தால் இதெல்லாம் நம்ம தடுத்துருக்க முடியும் மக்களே நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் இது ஒரு பெரியவர் தெரியலாரில்ல இவர் பிரபல சூழலியல் நிபுணருங்க எக்காலஜி எக்ஸ்பர்ட்டான மாதவ் கட்கில் எவர் தலைமையில் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் பதினோரு பேர் கொண்ட குழுவை நம்ம மத்திய அரசு அமைக்குது இந்த குழுவோட வேலையை என்னென்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியாக இருக்கட்டும் மற்றபடி இந்த நிலச்சரிவில் ஏற்பட்ட இதர சில பகுதிகளாக இருக்கட்டும் இதை சார்ந்து ஃபுல்லாக ஆய்வு பண்ணுங்கள் கவர்மெண்ட்டு இந்த ஆய்வு வரைக்கும் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாஸ்க்கை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷமே அதாவது டாஸ்க்கு கொடுக்கப்பட்டு ஃபார்ம் பண்ணப்பட்ட டீம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பக்க ஆய்வறிக்கையை இந்த டீம் சமர்ப்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட் கிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தொடர் இருக்குல்ல சமநிலையை நம்ம எப்படி பாதுகாக்கணும் இதை சார்ந்த மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்னென்ன அதை எப்படி நம்ம களை எடுக்கணும் அது இதுன்னு இந்த முக்கியமான விஷயங்களை தொகுத்து தான் அந்த ஆய்வறிக்கையை இவங்க ரெடி பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தாங்க அந்த ஆய்வறிக்கையில் என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதில் மிக முக்கியமான சாராம்சங்களை இப்போ ஒன்றுனா அவங்களுக்கு சொல்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல இந்த மலைத்தொடர் இதை மூன்று சூழலியல் மண்டலங்களை பிரிக்கணும்னு சொன்னாங்க அதில் முதல் சூழலியல் மண்டலம் உச்சகட்ட முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது ரெண்டாவது சூழலியல் மண்டலம் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கறது மூணாவது சூழலியல் மண்டபம் முக்கியமானது இப்படி பிரிச்சிட்டாங்க இதில் முத மண்டலம் இருக்குல்ல அதில் மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரோட எழுபத்தஞ்சு சதவிகிதம் பகுதி உள்ளே வந்துடும் ஸோ மீதம் இருக்கிறது இந்த ரெண்டு கேட்டகரியில் அடுத்தடுத்து போகும் மண்ணரிப்பை ஏற்படுத்துகிற ஒற்றை பயிர் சாகுபடி முறை இருக்குல்ல இதை கைவிடணும்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ஒற்றை பேர் சாகுபடி அங்கே நடக்குதா இல்லையா அங்கே இருக்க மக்களுக்கு என்னோட அதிகமாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உண்மை புரிஞ்சுருக்கும் இவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் எதை நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ஒன்று அடுத்தபடியாக காலாவதியான அணைகள் இருக்குல்ல இதோட செயல்பாட்டை தடுக்கணும்னு சொன்னாங்க மின் தயாரிப்பு திட்டங்கள் இருக்குல்ல இதுக்கெல்லாம் இங்கே அப்ரூவ் கொடுக்கவே கூடாதுன்னாங்க அதாவது அனல் மின் நிலையமாக இருக்கட்டும் நீர் மின் நிலையமாக இருக்கட்டும் இந்த எரிச்சு உருவாக்குற மின்சாரமாக இருக்கட்டும் நீர்லேருந்து நம்ம பெற மின்சாரமாக இருக்கட்டும் ஒரு மின்சாரத்துக்காக நம்ம இயற்கை வளங்களை கை வைக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொன்னாங்க நதிநீர் போக்கு இருக்குல்ல அதை திசை திருப்பவே கூடாதுன்னு சொன்னாங்க இந்த வாட்ரு ஃப்ளோ இயற்கையாக எப்படி அமைஞ்சிருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க அதை போய் நோண்ட வேணான்னு காட்டு நிலம் இருக்குல்ல இதை வேறு பயன்பாட்டுக்கு மாற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க சுரங்கங்கள் இருக்குல்ல இதை அமைக்கவே கூடாதுன்னு குவாரிகள் கூடவே கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கற்கள் கொண்டு போகப்பட்டிருக்கு வெடிக்க வச்சுருக்காங்க உலகம் முடிஞ்ச உண்மைதான் இது சூழலியல் பாதுகாப்புக்குன்னு தனி ஆணையம் அமைக்கணும்னு அவங்க ரெக்கமெண்டேஷன் முன் வச்சாங்க மலைவாழ் மக்களோடு இவங்க எல்லாம் சேர்ந்து செயலாற்றணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஒரு ஆணையை அமைச்சிடலாம் ஆனால் எதுக்காக அந்த ஆணையன்ற கேள்வி வரல ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மலைவாழ் பூர்வகுடி மக்கள் இருக்காங்கள அவங்க கூட சேருவாங்க ரெண்டு தரப்பும் பேசுவாங்க அதாவது நீங்கள் இங்கே வசிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வனத்தோட சமநிலை தவறிடக்கூடாது இதுக்கு நாம் என்ன பண்ணலாம் இதை சார்ந்து பேச்சு நடத்தியபடியே இந்த வன பாதுகாப்பை உறுதி பண்ணுவாங்க அதுக்காக அந்த ஆணையம் அமைக்கணும்னு இவங்க ரெக்கமெண்டேஷனை முன் வச்சாங்க ப்ரோ கேட்கறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கே ப்ரோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மாநில அரசுகளும் ஒத்துக்கிட்டாங்களாம் கேட்டிங்கன்னா ஒத்துக்கலை இவ்வளோ ரிசர்ச் பண்ணி அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ மாதவ கட்கிலோட அந்த குடி எடுத்த முயற்சி ஒரு கட்டத்தில் தோல்வியில் முடிவெடுத்த மாதிரி பார்க்கப்படுதா நிராகரித்ததுனால் அடுத்து மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க துர்காரில்ல திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் இவர் தலைமையில் ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னொரு குழுன்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த குழு இவங்க ஆய்வு பண்ண அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க கேரளா கர்நாடகா கவர்மெண்ட் இருக்குல்ல அந்த ஆய்வு அறிக்கையை நிராகரிச்சிட்டாங்க எங்களால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வாட்டி ஒத்துக்கிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் இந்த ரெண்டு ஸ்டேட்டும் முரண்டு பிடிச்சதுனால இதுவும் ஒரு ஃபெயிலியராக தான் பார்க்கப்பட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆய்வு முடிவு ஒன்று வெளியிடப்படுச்சு மிக முக்கியமான முடிவுங்க இந்த நம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே மனுஷங்க நாம் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டத்தில் மட்டுமே வயநாட்டில் என்ன நடந்திருக்குன்னா அறுபத்தி ரெண்டு சதவீதம் காடுகள் காணோம் காடுகள் காணோம் இட் மீன்ஸ் காடுகள் அழிச்சிருக்கோம் மனுஷ பதற்க நாம தான் தோட்டங்களை நிறைய நம்ம அமைச்சிருக்கோம் அந்த இடத்துல ஆயிரத்தி எட்நூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு தோட்டங்கள் அமைக்கிறது காடுகள் அழித்து தோட்டங்கள் நாமக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கோம் முதல்ல ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க காட்டு நிலன்னா காட்டு நில தான் அது யாரும் மாற்றாதீங்கன்னு ஆனால் நம்ம அதை தான் பண்ணி வச்சுருந்தோம் புதிய குடியேற்றங்கள் இருக்குல்ல அதுவும் அதிகரிச்சிருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு எழுபது பேர் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அதை அப்படியே ஏழ்நூறாக மரணம் அப்படிங்கிறோம் இதெல்லாம் நடந்திருக்கு இதில் உச்சகட்ட கொடுமை என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வயநாடு எண்பத்தஞ்சு சதவீதம் காடாக தான் இருந்துச்சு ஆனால் நைன்டீன் ஃபிஃப்டி டு டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு சதவீதம் காடுகள் காணும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் இயற்கையை நாம் ஆக்கிரமிச்சிடுறோம் ஆனால் இயற்கையாக சில நிகழ்வுகள் அவ்வப்போது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை ஒரு சைக்கிள் பண்ணுற ப்ராசஸ் மாரி போய்கிட்டு இருக்கும் இயற்கை தன்னை சமநிலைப்படுத்திக்கிதில்ல அது போல் நேரங்களில் ஏற்படுற இந்த நிலச்சரிவுகள் இது போல் இடர்கள் எல்லாமே நமக்கு பேரிடராக தெரியுது என்ன சொல்கிறோம் புரியுதா இயற்கை பகுதியில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இயற்கை மாறுதல்களை பேரிடர் நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை நம்ம சகோதர மாநிலமான கேரளா இப்போ இழந்திருக்காரு எந்த மாற்றுக்கிறதாலும் எல்லாேருக்கும் ஒரு ஆழ்ந்த வருத்தம் தான் இல்லை ஆனால் நம்ம மேலே இருக்க தப்பையும் நாம் இப்போ திரும்பி பார்த்தே ஆகணும் உண்மை கசக தான் செய்யும் ஆனால் உண்மை ஒன்று தான் அது இது தான் இதை பற்றி நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்களே எந்த அளவுக்கு நாம் இயற்கை அழிக்கிறோமோ அதை விட அதிகமாக நாம் அழிவுன்றது தான் லிட்டரெலாம் இங்கே போலப்படுது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக Facebook பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்